श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्बुती यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकदाम्नोः योऽसौ पुरा समजनिश्चजगद्धितार्थम् प्रास्यं प्रकाशयतु वः परमं रहस्यम् संवादेषु शरणागतिमन्त्रसारः चिदचित्परतत्त्वानां तत्त्वयाथात्म्यवेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे स्वाधीनत्रिविधचेतनाचेतनस्वरूपस्थितिप्रवृत्तिभेदम् क्लेशकर्माद्यशेषदोषासंस्पृष्टम् स्वाभाविकानवधिकातिशयज्ञानबलैश्वर्यवीर्यशक्तितेजःसौशील्यवात्सल्यमार्दवाद्यवसौहार्दसाम्यकारुण्यमाधुर्यगाम्भीर्यौदार्यचातुर्यस्थैर्यमुदारता शौर्यपराक्रमसत्यकामसत्यसङ्कल्पकृतित्वकृतज्ञताद्यसङ्ख्येय कल्याणगुणघनौघमहार्णवम् परब्रह्मभूतम् पुरुषोत्तमम् श्रीरङ्गशायिनम् अस्मत्स्वामिनम् प्रबुद्धनित्यनियाम्यनित्यदासीकरसात्मस्वभावोऽहम् तदेकानुभवः तदेकप्रियः परिपूर्णम् भगवन्तम् विशदतमानुभवेन निरन्तरमनुभूय तदनुभवजनितानवधिकातिशयप्रीतिकारित अशेषावस्थोचित अशेषशेषतैकरतिरूप नित्यकिङ्करो भवानी। श्रीरङ्ग गद्यत्तिले முதல் சூர்ணிகையிலே பலன் உபேயம் அதை தெரிவிக்கிறார். இரண்டாவதிலே உபாயத்தை சொல்லப் போகிறார். எம்பெருமானுக்கு நித்திய கிங்கரனாக நான் இருக்க வேண்டும், அசேஷ சேததைக்க ரதிரூப நித்திய கைங்கரியம் எனக்கு கிடைக்க வேண்டும், அது ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே கிடைக்கும். நித்திய கைங்கரியங்கிறது அங்கதான் கிடைக்கும். அதுக்காக பிரார்த்திக்கிற முதல்ல பலனை சொல்லிட்டு அப்புறம் உபாயத்தை சொல்ற. அதுல வந்து எம்பெருமானை நான் அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்க வேணும், எப்படிப்பட்ட நான் அனுபவிக்க வேணும் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அதற்காக பெருமானுக்கு தான் இத்தனை விசேஷணங்கள் முதல்ல சாதிக்கிறார். சுவாதீன த்ரிவித சேத்தனாச்சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம் கிளேசகர்மா தசேஷ தோஷா அசம்ஸ்பிருஷ்டம் அப்படின்னு. அதாவது எம்பெருமானை மோட்சத்துல அனுபவிக்கும் போது நான் ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு ஸ்ரீவிசேஷ்டனான எம்பெருமானை அனுபவிக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அவனுடைய சமஸ்த கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறேன், அவனுடைய ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கிறேன்னு எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். உபய விபூதி விசிஷ்டனான எம்பெருமானை மோட்சத்துல அனுபவிக்கிறோம், அதுதான் வேதமே அப்படிதான் சொல்லியிருக்கு. சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாவி பச்சிதேதி அப்படின்னு வேதம் இதை இன்னும் வேடிக்கையா சொல்றது. என்ன கேட்டா எம்பெருமானை அனுபவிக்கும் போது அப்போ கல்யாண குணங்களோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கணும், அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லல, எம்பெருமானோடு கூட கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றதே. சர்வான் காமான் எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான், சக பிரம்மணாவி பச்சிதேதி பிரம்மத்தோடு கூட அதையும் அனுபவிக்கிறான். அப்ப பாருங்க எது பிரதானம்னா, வேதத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாண குணம் தான் பிரதானம். பிரம்மத்தோடு கூட கல்யாண குணத்தை அனுபவிக்கிறானா, கல்யாண குணத்தை அனுபவிப்பது தான் பிரதானம். அப்ப வெறும் கல்யாண குணத்தை இல்லாமல் பிரம்மத்துடன் சேர்ந்து பிரம்மத்தோடு கூட அனுபவிக்கிறான் என்பதாக அங்க அர்த்தமா இருக்கு. இந்த விஷயத்தை இது ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம். பகவத் குணானுபவங்கிறது ரொம்ப ரசமானது அப்படின்னு காமிக்கக்கூடியது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி எல்லாமே ரொம்ப பெருமானை அனுபவிக்கிறது காட்டிலும் அவனுடைய திருமேனி, அவனுடைய விபூதி, அவனுடைய கல்யாண குணங்கள் இதை அனுபவிக்கிறது இன்னும் ரசமாக இருக்கும் அப்படின்னு வேதம் காண்பிச்சு தந்த வழிதான் இது. அந்த ரீதியிலே எம்பெருமானுடைய விபூதியை அனுபவிப்பதை நான் முன்னாடி பார்த்தோம், சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம் அப்படின்னு. அப்புறம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம்னா கிளேசகர்மா திசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம்னு எந்த விதமான தோஷமும் இல்லாத ஆனந்த ஸ்வரூபமான எம்பெருமான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நாம் எப்படி அனுபவிக்கணும், மேல எந்தெந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கணுங்கிறத அதை சொல்லக்கூடிய ஒரு சூர்ணிகை இப்ப பார்க்க போறோம்.
स्वाभाविक अनवधिकातिशय ज्ञान बल ऐश्वर्य वीर्य शक्ति तेज सौशील्य वात्सल्य मार्दव आर्जव सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसंकल्प कृतित्व कृतज्ञतादि அப்படியே கிட்டத்தட்ட 25 குணங்கள் சொல்லியிருக்கார். அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவம் அப்படின்னு எண்ணில்லாத கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குண பிரவாகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமுத்திரம் இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானை அனுபவியான்னு பின்னாடி வருது, அனுபவித்து நான் வந்து நித்திய கிங்கரனாக ஆக வேணும், நிரந்தரம் அனுபவிய நித்திய கிங்கரனாக ஆனும் என்பதாக பலனை பிரார்த்திக்கிறார். அதனால இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் நமக்கு அனுபவிய விஷயங்கள் அப்படிங்கிறதாக தெரியுது. இல்லை இந்த குணங்கள் எல்லாம் ஏற்கனவே முன்னாடியே வியாக்கியானமும் ஆயிடுச்சு, முன்னாடியே பார்த்துருக்கோம். ஏன்னா பிருகத் கத்தியம் சொல்லக்கூடிய சரணாகதி கத்தியத்துல அங்க அகில ஹேய பிரத்தினீக சமஸ்த வஸ்து விலக்கணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல கல்யாண குணங்களை சொல்லும்போது இதே குணங்கள் தான் சாதிச்சிருக்கேன். ஆனா அங்க சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இப்போ உபேய திசையில சொல்ற, இப்போ அப்போ உபாய திசையில சொன்னது ஆரம்பத்துல சிமன் நாராயண சரணோ அப்படின்னு சொல்லச்ச, அந்த நாராயணாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச சொன்னார். இப்போ உபேய திசையிலையும் கல்யாண குணத்தோட கூடிய எம்பெருமான் தான் நமக்கு உபேயம். எப்படி கல்யாண குணத்தோட கூடிய எம்பெருமான் தான் நமக்கு உபாயமோ, அப்படி கல்யாண குணத்தோட கூடிய எம்பெருமான் தான் உபேயம். எப்படி திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடிய பெருமான் உபாயமோ, அது மாதிரி திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடிய பெருமான் தான் உபேயம். அந்த பெருமானை தான் நாம் அனுபவிக்கணும், பிராப்தியம். எப்படியான அந்த இடத்துல உபாயம்னு சொல்லச்ச என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இப்போ உபேயம் சொல்லச்சும் வரும். ஏன்னா உபய விபூதி விசிஷ்டனான எம்பெருமான் தான் உபேயம் அப்படின்னு வருது. அதனால இதே குணங்களையும் திருப்பி சொல்லணும், திருப்பி உபய கோட்டியில வச்சு இந்த குணங்களை எல்லாம் மறுபடியும் அனுபவிக்கணும். அதனால சுவாமி எம்பெருமானார் மறுபடியும் அதையே சொல்றார். சுவாமி தேசிகனும் மறுபடியும் வியாக்கியானம் சாதிக்கிறார். அதுக்கு இந்த குணங்களுக்கு எத்தனை தரம் வியாக்கியானம் சொன்னாலும் நன்னா வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கலாம், நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சுவாபாவிகா அனவதிகா அதிசய குணங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ரெண்டு விசேஷணங்கள், ஒன்னு சுவாபாவிகம், ரெண்டு அனவதிகா அதிசயம் அப்படிங்கிறது. சுவாபாவிகம்னா இயற்கையானது அப்படின்னு அர்த்தம், எம்பெருமானுக்கு நித்தியமானது அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே இருக்கக்கூடியது அப்படின்னு. இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இயற்கையாக எப்பவுமே இருக்கு. ஆனா இப்படி சொன்னா கூட போராது, ஏன்னா நித்திய சூரியர்களுக்கு கூட இப்ப ஞானம்னு இருக்குன்னா நித்திய சூரியர்களுக்கும் நித்தியமான ஞானம், ஞானம்னு ஒரு குணத்தை எடுத்துப்போம். இந்த குணமானது நித்திய சூரியர்களுக்கு இருக்கு, எம்பெருமானுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் அவர்களுக்கும் இயற்கையாவே இருக்கு. எம்பெருமானும் சர்வஜன், நித்திய சூரியர்களும் சர்வஜர்கள், அவர்களுக்கும் நல்ல எல்லாம் தெரியும். எம்பெருமானுக்கு ஞானம் அனாதியாக இருக்கு, நித்திய சூரியர்களுக்கும் ஞானம் அனாதியாகத்தான் இருக்கு. அப்ப ரெண்டு வித்தியாசம் இப்ப ரெண்டு பேருக்கும்னா, அதுக்காக சுவாபாவிக அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனாதியா இருக்குன்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல, அனன்யாதீனமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம், சுதந்திரமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நித்திய சூரியர்களுக்கு இந்த கல்யாண குணங்கள் இருக்கிறதெல்லாம் பகவத் இச்சாதீனம், எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவர்களுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு எல்லாமே இன்னொருத்தருடைய இச்சாதீனம் இல்ல, எம்பெருமானுக்கு சுவாதீனமாவே எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, அதை வச்சுட்டு இங்க சுவாபாவிகங்கிறத நம்ம சரியாக சுவாபாவிகத்துவம் இக நித்தியத்துவம் அனன்யாதீனத்வம் ச அப்படின்னு போட்டிருக்க. அன்யாதீனம் பகவத் சங்கல்பத்தினாலே அவர்களுக்கு இருக்கு, இவருக்கு அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரெண்டாவது விசேஷனம் அனவதிகாதிசய அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதுக்கு மேல உயர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு உயர்ந்ததானது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில இதுக்கு மேல உயர்வு சொல்ல முடியாத அளவு இருக்கு, எப்படி என்ன வேதம் எல்லாம் எடுத்து காமிக்கிறதோ அந்த மாதிரி எல்லை இல்லாத நிலையில இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இதுவும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு மாத்திரம்தான் உண்டு, இதுக்கு மேல உயர்வு இல்லைன்னு சொல்லும்படியாக. இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, இங்க ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இதெல்லாம் சொல்ல போறார். இப்போ இதுல ஞானம்ங்கிற குணமானது எம்பெருமானுக்கும் நித்திய சூரியர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு, ஏன்னா இவனும் சர்வஜன் அவர்களும் சர்வஜர்கள். அப்புறம் வந்து இவனும் வந்து அனாதியான இந்த ஞானம் உடையவன், அவர்களும் அனாதியாக ஞானம் உடையவர்கள் அப்படின்னு இருக்கு.
ஞானத்துக்கு வேணா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இவனுடைய இது சுவாபாவிகம், அவர்களுடைய பரமாத்மா அதீனம் அப்படின்னு இருக்கு. இந்த ஞானம் தவிர பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி இதெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, அப்ப எம்பெருமானுக்கு இருக்க மாதிரி அவளுக்கு கிடையாது, அனவதிகா அதிசயமா கிடையாது. ஏன்னா உயர்வர உயர்ந்து நிற்கக்கூடிய பலம், ஐஸ்வர்யம், வீரியங்கள்லாம் நித்திய சூரியர்களுக்கு வராது, அது எம்பெருமானுக்கே தான். அந்த உதாரணமாக ஜெகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி முதலான சக்தி எல்லாம் இருக்கும், சக்தி பலம் இதெல்லாம் ஜெகத் சிருஷ்டிக்கு தேவையா இருக்கு, அதெல்லாம் எம்பெருமானுக்கு தான் உண்டு, அவர்களுக்கு நித்திய சூரியர்களுக்கு கிடையாது அதெல்லாம். அதனால அனவதிகாதிசயம் போட்டபடினால, அனவதிகாதிசயமான பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் இதெல்லாம் அவர்களுக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். எம்பெருமானுக்கு மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் முதலானதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்ப முதல்ல அடிப்படையான 6 குணங்கள், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அப்படின்னு 6 குணங்கள், ஷட் குணங்கள் அப்படின்னு பெயர். இந்த 6 குணங்களுமே எம்பெருமானுக்கு அனவதிகாதிசயமாக உயர்ந்து இருக்கிறபடினால்தான் எம்பெருமானுக்கு பகவான் அப்படின்னு திருநாமம். இதை வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணம் சாதிக்கணும். பகவான் பெயர் வந்ததுக்கு காரணம் இதுதான், இந்த 6 குணங்களும் உயர் வர உயர்ந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பிராட்டி பகவதீம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, பகவதீம் சியம் தேவியம் நித்யானபாயினியும் நிரவத்யாம் அப்படின்னு, அந்த பகவதீங்கிறதுக்கும் அதான் அர்த்தம், அனவதிகா திசயமாக இந்த 6 குணங்களையும் உடையவர். ஏன்னா வெறும பகவான் பகவதின்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் சொல்ற மாதிரி கிடையாது. லோகத்துல பல இடங்கள்ல பகவான்கிற வார்த்தையை மரியாதைக்காக உபயோகப்படுத்துறாரு, அந்த மாதிரி இல்ல. இது உண்மையான அர்த்தத்தோடு கூட எம்பெருமான் கிட்டையும் பிராட்டி கிட்டையும் இருக்கக்கூடிய வார்த்தை இந்த பகவான் அப்படின்னும் பகவதி அப்படிங்கிற வார்த்தையும். அதனால இந்த 6 குணங்களுக்கு அப்படின்னு இப்ப முதல்ல இந்த 6 குணங்கள் எடுப்போம், எம்பெருமானுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய இந்த 6 குணங்கள். ஆனா ஒரு விதத்துல எம்பெருமானால இந்த குணங்களுக்கு பெருமை அப்படின்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அப்போ ஏன்னா எம்பெருமானுக்கு சொரூபத்துல எந்த விதமான தோஷமும் இல்லாதபடினால, எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறபடினால இதெல்லாம் உயர்வர உயர்ந்து இருக்கு அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. இப்போ இந்த 6 ஏன் அப்படி விசேஷமா சொல்ற, எத்தனையோ குணங்கள் இருக்கு இல்லையா பெருமாளுக்கு, அனவதிக அதிசயம் சொல்ற மாதிரி அசங்கேய கல்யாண குண அப்படின்னு தான் சொல்றேன். அதுல இந்த 6 பிரதானமா வியாக்கியானங்கள்ல புராணங்கள்ல எடுக்கிறதுக்கு காரணம், இந்த 6ல எல்லாருமே அடங்கும், எல்லா குணங்களும் ஓரளவு இந்த 6ல அடங்கிடுமா. அதனால அடிப்படையான குணங்கள் இவர் ஞானம் பலம் நேமன க்ஷமதாத வீரியம் சக்திஷ தேஜ இதிஷே ஷட் குணம் குணஷட்க மாத்தியம் சர்வாதிசாயினி ஹிமோபவனேச எஸ்மின்னு அந்தர்கதோ ஜெகதிவ தொய் சத்குணௌகா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சரணாகதி தீபிகையில. இந்த 6 குணத்தை சொல்லி இந்த 6 குணத்துல எல்லா குணங்களும் அடங்கும் அப்படின்னு விட்டார். ஆனா ஒரு கேள்வி இருக்கு, அது இப்படி எல்லா குணங்களும் இதில் அடங்கும்? ஏன்னா அசங்கேயமான கல்யாண குணங்கள் இருக்கு, ஏகப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு, அதெல்லாம் போய் இந்த 6லயும் எப்படி அடங்க முடியும்? இதோ கொஞ்சம் இந்த 6ல 100 அடங்கும் அப்படின்னா ஓரளவு புரியுது, கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கல்யாணங்கள் மொத்தம் 6ல எப்படி அடங்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி பதில் சாதிக்கிறார், எம்பெருமானுடைய திரு வயிற்றுக்குள்ளே திருமேனில சின்ன திருவயிற்றுக்குள்ளேயே லோகம் மொத்தமும் அடங்கலையா, அது எப்படி அடங்கிது? எல்லாம் பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே அடங்கி இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம், அப்படின்னு தானே புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. எம்பெருமானுடைய திருவயிறு எவ்வளவு சின்னது, அதுல எல்லாம் அடங்கித்தா இல்லையா, அப்ப இவன் அடங்கும் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு அடங்குங்கிறது, அது நம்ம புரிஞ்சுக்க முடியும், அது வெறும் கேள்வி கேட்டு இருக்க முடியாது, எப்படிங்கிறதெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்கலாம். சிவாசத்துல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கு, எப்படி இந்த குணங்கள் அந்த குணத்துல அடங்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய விஸ்தாரமா சொல்றேன். அதனால அடங்க முடியாதுங்கிறது கிடையாது, பகவத் விஷயத்துல எல்லாம் அடங்கும். இது வந்து விசேஷமான இந்த குணங்கள்ல இந்த ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வரைச்ச ஜெகத் சிருஷ்டி எல்லாம் விசேஷமா சொல்லக்கூடிய குணங்கள் இதெல்லாம், அது அதனால எல்லாமே அடங்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுவாபாவிக அனவதிகா அதிசயமான இந்த குணங்கள், இதுல முதல்ல இந்த 6 குணம் பார்ப்போம். ஒண்ணு ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு இருக்கும். முதல்ல ஞானம்னா என்னன்னு கேட்டா, பொதுவாக ஞானம்னா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எம்பெருமானுடைய ஞானத்துக்கு என்ன விசேஷம் கேட்டா, எல்லாவற்றையும் நேர பார்க்க நேர தெரிந்து கொள்ளுகிறான் அப்படின்னு.
நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாரி ஊகிச்சு ஊகிச்சு தெரிஞ்சுப்போம், சம்சயமா இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் சகல வஸ்துவையும் பிரத்யட்சமாக தெரிந்து கொள்ளக்கூடியவன், யுகபத் அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வயம் சததம் விதன்னு அப்படின்னு ரகசியத்தில் சாதிக்கிற, ஒரே சமயத்துல அகிலாண்டு கோடி பிரம்மாண்டங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், அது தவிர நித்திய விபூதியும் நேர பார்க்கிறவன் என்கிறான். சாட்சாத் ஞானம் அப்படிங்கிறதா உண்டு. நேர பார்க்கிறோம்னா கண்ணால பாக்குறோங்கிறது இல்ல, அவனுக்கு சாட்சாத்தா பார்த்தா என்னவோ அந்த மாதிரி அவன் மனசுக்கு நன்னா தெரியும். யுகபத்து ஒரே சமயத்துல தெரியும் அப்படின்னா இத்தனை பிரம்மாண்டத்தையும் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே சமயத்துல சகலமுமே எம்பெருமானுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி பிரத்யட்சமாக தெரியும் அப்படின்னு சர்வ விஷய நித்திய சாட்சா இதுவன் நித்தியமும் தெரியும், எப்பவுமே தெரியும் அப்படின்னு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஞானம்ங்கிறது மகா ஞானம் இது. அடுத்தது பலம் அப்படிங்கிறது இருக்கு. பலம்னா சர்வத்தையும் தரிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். லோகம் மொத்தத்தையும் தரிக்கக்கூடியவன், ஆனா தரிப்பதனாலே வரக்கூடிய சிரமம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் இவன் நல்ல பலம் இருக்குன்னா எல்லாத்தையும் தரிக்கக்கூடியவன் அப்படின்னு தானே அர்த்தம் சொல்றோம். இப்ப எல்லாத்தையும் தரிச்சா அப்ப அதனால வரக்கூடிய சிரமம் அப்படின்னு ஒண்ணு பொதுவா இருக்கணும் இல்லையோ. உனக்கு பலம் இல்ல கொஞ்சம் ஏழை பண்ணான்னு வச்சுக்கோங்க, பெருமாள் ஏழை பண்றவர்னா நல்ல பலம் இருந்தா நல்லா ஏழை பண்ணுவான், இல்லாட்டா அவனுக்கு பலம் இல்ல இவனுக்கு போறாது அப்படின்னு சொல்றான். இது வந்து எம்பெருமானுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சகல லோகத்தையும் தரிக்கக்கூடியவன் எம்பெருமான், அதுல கொஞ்சம் கூட அவனுக்கு சிரமம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்ற. அதனால சுமைகம ஸ்திதிரீச விஷக்ரியோபி அகலித சிரமையேவ விபர்சியது அப்படின்னு பட்டர் சாதிக்கிற, ஒரு சிரமமே இல்லாமல் லோகம் மொத்தத்தையும் நீ தரித்து கொண்டிருக்கிறாயே அதுதான் பலம் அப்படின்னு பெயர். இதனால என்ன விஷயமாச்சு அப்படின்னா பராசிரித காரண வாரணம் அப்படிங்கிற, எம்பெருமான் இத்தத்தையும் தரிக்கிறானே அப்ப அவனுக்கு சகாயத்துக்கு யார் இருக்கா அப்படின்னு கேள்வி வந்தா அது கிடையாது. அவனுடைய பலத்துக்கு அவனுக்கு வேற சகாயம் யாருமே தேவை கிடையாது. இன்னொருத்தருடைய சகாயத்தை நம்பி அவன் லோகத்தை பரிக்கவில்லை, லோகத்தை தரிக்கவில்லை. சுதந்திரனாக அவனால தரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பலம் அப்படிங்கிறதுனால தெரியுது. அடுத்தது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது, ஈஸ்வரன் அப்படின்னா ஆள்பவன் அர்த்தம், ஐஸ்வர்யம்னா ஆளுதல் அப்படின்னு அர்த்தம். சகல லோகத்தையும் சகல லோகங்களையும் எல்லாவற்றையும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆச்சரியமாக ஆளக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதுதான் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதாவது வேற ஒருத்தருடைய சகாயம் இல்லாமல், வேற ஒருத்தராலே ஆளப்படாமல், வேற ஒருத்தருக்கு இதுல பங்கு இல்லாமல் எம்பெருமானே இந்த லோகம் மொத்தத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சர்வ நியந்திரத்துவம் அப்படின்னு இருக்கோ, இது ஐஸ்வர்யம்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்புறம் வீரியம் அப்படின்னு, வீரியம்னா எந்த விதத்திலையும் விகாரம் இல்லாதவன், அதாவது வீரியம் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப உடம்புல தளர்வு அதெல்லாம் வரும். எம்பெருமான் ஜெகத்தை சிருஷ்டிக்கும் போதும் சரி, சம்ஹாரம் பண்ணும் போதும் சரி, பலவிதமாக ரட்சிக்கும் போதும் சரி, எந்த விதமான தளர்வு சோர்வு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீரியம் அப்படிங்கிறது, நம்மளாம் ஒரு காரியம் செய்யும்போது நமக்கு வீரியம் நிறைய இருந்ததுன்னா அப்ப ஓரளவு காரியம் ஓடிட்டு இருக்கும், இல்ல குறைஞ்சு போச்சுன்னா உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடும். இது பொதுவா எல்லாருக்குமே சகஜம் தானே, தேவர்களுக்கெல்லாம் கூட உண்டு. ஆனால் எம்பெருமானுக்கு எந்த விதத்திலையும் தளர்வு கிடையாது, எந்த விதத்திலையும் மாற்றம் கிடையாது, விகாரமே இல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருப்பான். சர்வோபாதானத்வாபி உண்மையில பார்த்தான்னா இவன் தான் எல்லாத்துக்கும் உபாதான காரணம். அதாவது வெளியில இருந்து செய்யறவன் சங்கல்பத்தினால்தான் செய்யறான் பெருமான். அப்ப இதுல என்ன அவனுக்கு என்ன தளர்வு வரப்போறது, நம்மளா மன கையால செய்யறோம், சரீரத்தினால கஷ்டப்பட்டு செய்யறோம், நமக்கு தளர்வு வரும். ஆனா எம்பெருமான் சிருஷ்டியோ சம்ஹாரமோ எதை பண்ணாலும் சங்கல்பத்தினால்தான் பண்றான், நினைக்கிறா நடக்கிறது அவ்வளவுதான். அப்ப இதுல போய் அவனுக்கு என்ன சிரமம் வரும் அப்படின்னு கேட்டா, சங்கல்பத்தினால செய்யறாங்கிறது வாஸ்தவம், ஆனா உபாதானமா எம்பெருமான் இருக்கான். அதாவது அவன் சிருஷ்டிக்கிறான் மாத்திரம் இல்ல, அவன் தன்னையே தன்னுடைய சரீரத்திலேருந்தே ஜெகத்தை சிருஷ்டிச்சிருக்கான். தன்னுடைய சரீரம் அப்படின்னா ஜெகத் மொத்தம் இவனுடைய சரீரம் தானே, இவனுடைய சரீரத்திலேருந்தே பிரகிருதி திரவியம், இவனுடைய சரீரம் பிரகிருதி திரவியம், இவனுடைய சரீரம் தான் ஜீவாத்மா, அதிலிருந்தே தான் சிருஷ்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இவனுக்கு எந்த ஒரு விகாரமும் கிடையாது. அது மாதிரி தன் சரீரத்தை கொண்டு இவன் காரியம் செய்யலங்கிறது கிடையாது, தன் சரீரமான சேதனா சேதன பிரபஞ்சத்தை இட்டு தான் சிருஷ்டியெல்லாம் பண்றான். ஆனா கூட இவனுக்கு அதனுடைய பாதிப்புங்கிறது துளியுமே கிடையாது அப்படின்னு போது அது வீரியம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாச்சு. இதுவும் எம்பெருமானுடைய சிருஷ்டியில ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கு. பிரியரங்க வீரியமிதி தத்துவ தந்தே
சவிகார காரணம் இதோ வினிவர்த்தியம் அப்படின்னு வரும் பட்டருடைய சீசுக்தியில. இதுல ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரம். வீரியம்னு ஒண்ணு சொல்றாலே இந்த வீரியத்தை ஒழுங்கா புரிஞ்சிருந்தா தான் ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். அது சவிகார காரணம் இல்லை, அதாவது எந்த காரணமானாலும் சரி அந்த காரண வசூல விகாரம் வரும், அது மாறும், மண்ணு குடமாக மாறும். அப்படின்னா மண்ணுல குடமாக மாறுதல்னு ஒண்ணு உண்டு, துணி நூலாக மாறும் அப்படின்னு ஒரு வஸ்துல இருந்து இன்னொரு வஸ்து வரும்போது ஒரு மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் எம்பெருமானுக்கு அது கிடையாது, சவிகாரம் மிக மாற்றம்ங்கிறதே கிடையாது. அந்த பகவத் ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, சரீரம் தான் மாறுமே தவிர ஆத்மஸ்வரூபம் மாறவே மாறாது, அப்படியே இருந்துட்டு இருக்கும் அப்படின்ற. அப்போ அது எம்பெருமானுடைய வீரியம் அப்படிங்கிறது ஒரு பிரபாவம். அது இதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லிருக்கா, அது உபநிடத்திலேயே சொல்லிருக்கிற உதாரணம் தான். யதா ஊர்ணநாபிகி சிஜதே கிரகதேச அப்படின்னு, சிலந்தி பூச்சியானது தன் சரீரத்திலேருந்தே வலையை கட்டும், சரீரத்திலேருந்தே ஒரு உமிழ்நீர் உமிழ்ந்து வலையை கட்டி குமல்யோ. அப்போ வந்து அதனுடைய ஆத்மாவுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, சரீரத்தினால இப்படி வலையை கட்டிடும் இல்லையோ. இந்த மாதிரி ஒரு சிலந்தி பூச்சிக்கு இருக்கா மாதிரி இந்த சிலந்தி பூச்சிக்கே இவ்வளவு வீரியம் இருந்தா பகவானுக்கு இவ்வளவு இருக்கும் அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ரீதியில வீரிய. அதுக்கப்புறம் சக்தி அப்படின்னு ஒண்ணு, சக்தி விஸ்வ உபாதானதா அருகத்வம், எல்லாத்தையும் கட்டணம் பண்ணக்கூடிய சக்தி, லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி. லோகத்தை சிருஷ்டிக்கும் போது தானே உபாதானமாக இருந்து தானே நிமித்தமாக இருந்து அப்படி சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் யாருக்கும் உண்டு? லோகத்துல பார்த்தா உபாதானமா இருக்கிறவர் நிமித்தமாக முடியாது, நிமித்தமாக இருக்கிறவர் உபாதானமாக ஆக முடியாது. மண்ணுல இருந்து குடம் பண்ணணும்னா உபாதானமா மண் இருக்கு, ஆனா குடம் ஆக்கிறவர் யாருன்னா குலாலன் குயவன், அவர் நிமித்தமா இருக்கார். குலாலன் வந்து அந்த மண்ணை எடுத்து குடம் பண்றதை தவிர அவரே குடமா மாறுறது கிடையாது, அவருக்கு அப்படிலாம் மாற முடியாது. மண்ணுக்கு குடமா மாற முடியும், ஆனா தானா மாற முடியாது, குலாலன் தேவையா இருக்கு. குலாலனுக்கு அந்த குடமாக குடத்தை உண்டாக்க முடியும், ஆனே தானே குடமாக மாற முடியாது, மண்ணை வச்சுதான் குடமாக மாற்ற முடியும், இப்படிலாம் இருக்கு. ஆனா பகவான் தானே பிரபஞ்ச ரூபத்துல மாறுகிறான், ஏன்னா அந்தரியாமையா இருக்கிறபடினால. இந்த அளவு சக்திங்கிறது, அதாவது தானே நிமித்த காரணமா இருந்தது தானே மாறக்கூடிய சக்தி அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு தான் உண்டு, வேற எதுக்குமே கிடையாது அப்படின்னு. இதுவும் எம்பெருமானுடைய காரணத்தை விசேஷமாக சொல்றது. அப்புறம் தேஜகா அப்படின்னு, தேஜஸ் அப்படிங்கிறது, இதுக்கு வந்து சுவாமி சொல்லச்ச, தேஜகா அஸ்வாதீன சககாரி நிரபேட்சத்துவம் பராபிபவன சாமர்த்தியம் வா. அதாவது எம்பெருமானுடைய தேஜஸ் என்ன கேட்டா, வேற சககாரி எதுவுமே தேவையில்லாமல் எம்பெருமானே தானே எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் அப்படின்னு அந்த அளவு தேஜஸ் இருக்கு இவனுக்கு. பொதுவாக சககாரி தேவையில்லாமல் யாரும் எதுவும் செய்ய, தனி ஒருத்தனாக யாராலையும் எந்த காரியமே செய்ய முடியாது. பட்டர் சாதிக்கிற சககாரிய பேட்சம் பிஹாத் மிக ததான பேட்ச கர்த்தா ரங்கதன ஜயதி தேஜா இது நடத்தார்த்திஜி பிரதிபட அபிபாவுகம். ஒரு சகாயமே தேவையில்லாமல் எம்பெருமான் ஒருத்தன் மாத்திரமே இருந்துட்டு இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்ண முடிகிறதோ இல்லையோ, அது இவனுடைய தேஜஸ் அப்படிங்கிறதுல சேர்ந்து அது தனிப்பட்ட பெருமை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு சககாரி வச்சிருந்தா கூட அது சுவாதீனமான சககாரி தான் வச்சிருந்தான், தனக்கு அஸ்வாதீனம் இல்லாத ஒண்ணு கிடையாது. சுவாதீனமான சககாரியை மாத்திரம் ஒன்று ரெண்டு வச்சுருப்பானே தவிர அஸ்வாதீனமாக எதையும் வச்சுட்டு இருக்க மாட்டான். நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு 108 போய் கேட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது எம்பெருமானுடைய ஒரு தனிப்பட்ட தேஜஸ், மற்ற தேவர்களுக்கெல்லாம் இந்த தேஜஸ் கிடையாது. அதெல்லாம் மிடுக்கில்லாத அப்படின்னு ஆழ்வார் சொல்றது இதுதான், மிடுக்கில்லாத தேவர்கள். ஏது கேட்டா எது வேணாலும் 100 கேட்க வேண்டியதா இருக்கு, சில சமயம் பெருமாளை கேட்க வேண்டியதா இருக்கு. இந்திரனா வந்து பெருமாளை வந்து கேட்கறான், பிரம்மா வந்து பெருமாளை கேட்கிறார், சிவன் வந்து பெருமாளை கேட்கிறார், அவரெல்லாம் வந்து பகவான் கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு பெற வேண்டியதாக இருக்கு. எம்பெருமானுக்கு அது கிடையாது இல்லையோ, அதான் தேஜஸ் அப்படிங்கிறது. இந்த தேஜஸ் இந்த மிடுக்கு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு கிடையாது. இது சிருஷ்டி திசையிலையும் இந்த மிடுக்கு அப்படிங்கிறது தேவையா இருக்கு, இல்ல பராபிபவன சாமர்த்தியம் யுத்தாதி திசைகளையும் கட்டாயம் தேவையா, ஏன்னா இன்னொருத்தரை கேட்க வேண்டியதே கிடையாது, அவனே யார் வேணாலும் சம்ஹாரம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 6 குணங்கள், ஞானா பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு,
இது வரிசையா அழகா சொல்ற இந்த ஆறு குணங்களை இதே வரிசையில தான் பொதுவாக சொல்லப்படும். இந்த வரிசையை ஆதரிச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன கேட்டா வியூகத்துல எம்பெருமான் வியூகாவதாரங்கள்ல இதுல ரெண்டு ரெண்டு குணங்களை பிரகாசம் பண்றான் அப்படின்னு ஆகமங்கள்ல சொல்றாரு. ஞானமும் பலமும், அப்புறம் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் வீரியம், சக்தி தேஜஸ் அப்படின்னு மூணு வியூகா அவதாரத்துல ரெண்டு ரெண்டு குணங்களே எம்பெருமான் பிரகாசம் பண்றான். அந்தந்த குணங்களோடு கூட அந்தந்த வியூகத்தை உபாசனம் பண்ணணும் முதலானதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால அதே கிரமத்துல சொல்லலாம் அப்படின்னு இங்க சாதிக்கிற இந்த ஆறு குணங்களையும் அப்படின்னு. அப்புறம் இந்த ஆறு குணங்கள் ஆனப்புறம் இதனுடைய விரிவாக இருக்கக்கூடிய பல குணங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்ப சொல்ல போற. சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய முதலானதாக. சௌசீல்யம் தான் எம்பெருமானுடைய குணங்களுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம், பெருமை சேர்க்கக்கூடிய குணம் அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். எம்பெருமான் வந்து ரொம்ப மகானாக இருந்த போதிலும், ரொம்ப பெரியவனாக இருந்த போதிலும் சாதாரணமான ஜனங்களோடு கூட நிரந்தர சம்ஸ்லேஷம் பண்றான், நல்லா நெருங்கி பழகிறான் அப்படிங்கறதுதான் சௌசீல்யம். எப்படியான குகப்பெருமாளோடு கூட ஸ்ரீராமாவதாரத்திலே குகப்பெருமாளோட கூட சபரியோட கூட இவர்களோட நெருங்கி வானரங்களோடு கூட நெருங்கி பழகின மாதிரியும், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலேயும் அந்த மாதிரியாக கோப கோபிகள் கூட நெருங்கி பழகினபடினாலையும், அவர்களுடைய தோல்ல கை போட்டுன்னு இருந்தபடினாலையும் எம்பெருமானுடைய சௌசீல்யங்கிறது நமக்கு நன்னாக தெரிகிறது. அர்ச்சாவதாரத்தில் இன்னும் நன்னா அனுபவிக்கிறோம். எல்லாரோடையும் கலந்து எம்பெருமான் வந்து உற்சவாதிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு. அதனால நிரந்தர சம்ஸ்லேஷகா அப்படின்னு பெயர். கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாத ஒன்னாக கலந்துடுறான். எப்படி பாலும் ஜலமும் கலக்கிறதோ அந்த மாதிரி கலந்துடுறாங்கிற அளவு எம்பெருமான் கலந்துருக்கானாம் பக்தர்களோடு கூட ஆசிரியர்களோடு கூட. எப்படியானா திருக்கோட்டியூர்ல அந்த ஆழ்வார்களை போட்டு எம்பெருமான் நிற்கிறான் இல்லையா, இங்க சுவாமி தேசிகன் அதோட சொல்லல, நிரந்தர சம்ஸ்லேஷ ரசிகதா அப்படிங்கிற நிரந்தர சம்ஸ்லேஷம் பெயருக்கானா பண்றதுக்கு இல்ல, அது எம்பெருமானுக்கு ரொம்ப ரசிகர். அவர் இவர்களோட சேர்ந்து பழகுவதை, தாழ்ந்தவர்களா இருந்தாலும் அடியார்களோடு சேர்ந்து பழகுவதை எம்பெருமான் ரொம்ப ரசிக்கிறான். அதைத்தான் பக்தோபமர்த ரசிகா அப்படின்னு தேகலி சஷ்டத்தில் சொல்றாரு இல்லையா. அதுதான் உண்மையில சௌசீல்யம் அப்படிங்கிறதுல ஒரு உயர்வு. அவளோட போய் தான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது பிடிச்சிருக்கு அவனுக்கு அப்படிங்கிறாரு. பக்தோபமர்த ரசிகனா இருக்கானே, பொதுவாக நெருக்கிறது யாருக்கு பிடிக்கும், நம்மளே பஸ்ல ஒருத்தர் நெருக்கினா ஏன் நெருக்கிற கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு நம்ம சொல்றோம் சாதாரணமாக. ஆனா எம்பெருமானுக்கு எவ்வளவு இஷ்டம் இருந்தா இந்த நெருக்குவதை அவன் ஏற்றுக்கொள்வான். அந்த மாதிரியாக எம்பெருமான் அடியாறுகளுக்காக தன்னை கொடுத்து அப்படி இருக்கும்போது அதை ரசித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறதுதான் சௌசீல. அதாவது சுசீலன், சீலம்னாலே நெருங்கி பழகுதுன்னு அர்த்தம், எல்லாரோடையும் கலந்து பழகிறதுக்கு தான் சீலம் தெரியாது. சுசீல அப்படிங்கிட்டா அந்த கலந்து பழுவதை தன் பாக்கியமாக நினைக்கக்கூடியவன். வாத்சல்யம் சாதாரண ஸ்நேகம் கிடையாது, யார்கிட்ட வாத்சல்யம் இருக்கோ அவர்கள் கிட்ட தோஷமே இருந்தாலும் அந்த தோஷமே தெரியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம், ஒரு பிரீத்தி, அதுக்கு வாத்சல்யம் பெயர். எப்படியானா அம்மாவுக்கு குழந்தைகிட்ட இருக்கும், குழந்தைகிட்ட நாலு பேர் எத்தனையோ தோஷம் சொன்னாலும் அம்மாவுக்கு அந்த தோஷம் எல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியாக ஆசிரியர்கள் கிட்ட எம்பெருமானுக்கு வாத்சல்யம் இருக்கு, ஏன்னா அவர்கள் செய்கிற தோஷங்கள் எல்லாம் எம்பெருமான் நினைத்தே பார்ப்பதில்லை அப்படின்னு இருக்கும். அதனால மார்தவன்னா மிருது சுபாவம் அப்படின்னு அர்த்தம், கடின சுபாவம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தைரியமா எல்லாரும் எப்ப வேணாலும் போய் ஆசிரியக்கலாம், எல்லாரும் எப்ப வேணாலும் போய் பிரார்த்திக்கலாம், எல்லாரும் எப்ப வேணாலும் போய் சேவிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவன். இதுவும் அர்ச்சாவதாரத்துல தான் ரொம்ப வியக்தமாக இருக்கு. ஏன்னா பெருமாள் எப்ப வேணாலும் நம்ம போய் சேவிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா மார்தவம் பெருமாளுக்கு இருக்கிற அப்படின்னால ரொம்ப கடின சுபாவமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப கஷ்டம். சில இடத்துலாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த பெருமாள் ரொம்ப பயங்கரமானவர், இவர் கிட்ட பத்து அடி தள்ளிதான் நிக்கணும், இங்க வந்தா அப்புறம் வந்து சீட்டோட வந்தா கிட்ட வந்தா இதுவாயிடுவார் பொசிக்கிடுவார் அப்படிலாம் உண்டு. சில இடங்கள்ல அப்படியெல்லாம் உண்டு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் யார் வந்தாலும் பெருமாள் சேவை கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கோ, அதுவே அவனுடைய ஒரு மார்தவம் தான். அவனுடைய சக்தியை காமிச்சேன்னா யாரும் கிட்டே போகக்கூடாது அப்படின்னு ஆயிடும். அது இல்லாமல் இருக்கிறபடினாலே மார்தவம் அப்படின்னு பெயர். இது வந்து அவதாரங்கள்லயும் வியக்தமாக இருக்கக்கூடியது, ஏன்னா எல்லாரும் வானரங்கள் உட்பட எல்லாரும் எம்பெருமான் கிட்ட நெருங்கி பழகின்றா அப்படின்னு. இன்னொரு மார்தவம்னா என்னன்னு கேட்டா, தண்டனை கொடுக்க வேண்டிய சமயத்துல கூட தண்டனை ரொம்ப குறைச்சு கொடுப்பார்,
இல்ல அப்பவும் நல்வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்பா, ராவண பார்த்து இன்று போய் நாளை வா அப்படி எல்லாம் சொல்றது இல்லை. இதெல்லாம் பெருமாள் வந்து மிருது பிரகிருதியா இருக்கிறது அப்படின்னா ரொம்ப சாஃப்ட், அதனாலதான். இல்லைன்னா நம்ம ஒழிச்சு தள்ள வேணாமோ அப்பவே? மார்த்தவன் ஆர்ஜவன், ஆர்ஜவன்னா நேர்மை அப்படின்னு அர்த்தம். அதாவது சரீரம் மனசு வாக்கு இதுல எல்லாத்துலயும் ஒரே விஷயத்தை வாக்கு மனசனால என்ன நினைக்கிறாரோ அதை வாக்குனால சொல்வார், அதை சரீரத்தினாலே செய்வார். குறிப்பா அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப கட்டாயம் செய்வார் அப்படின்னு. அதனால ராம அவதாரத்தை சொன்னது ராம அவதாரத்தோடு போயிடுது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, சொன்னா சொன்னதுதான். அந்த மாதிரியாக சொன்ன வார்த்தையை சரியாக காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால அவர் வார்த்தை சொன்னால் அதை நாம் நம்பலாம் அப்படின்னு பெருமாளே சொல்றாரோ இல்லையோ, முன்னாடி கத்தியத்திர பூர்வம் சாதிச்சாரோ இல்லையோ, மையை விகி உப்தம் நானே தானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானே தன்னுடைய அது மாதிரி மனசு, அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர். மனசுல ஒண்ணு நினைச்சுட்டு வாயால வேற ஒண்ணு சொல்லிட்டு கையால வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கக்கூடியதெல்லாம் வக்ரம், நேர்மை இல்லைன்னு அர்த்தம். மனசுல நினைக்கிறது வாயில சொல்ல மாட்டான் அப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேர்மை இல்லாதவர்கள் அப்படின்னு. அது பொதுவா மனுஷர்கள் கிட்ட ரொம்ப 100% அப்படியே நேர்மையா இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது நம்மளால. ஆனா எம்பெருமானுக்கு அந்த ஒரு தோஷங்கிறது கிடையவே கிடையாதுங்கிற அப்படின்னால மார்த்தவ ஆர்ஜவ சௌஹார்த, சௌஹார்தம்னா நல்ல எண்ணம் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. இந்த நல்ல எண்ணம் இருக்கவே தான் எம்பெருமான் சிருஷ்டியை என்ன பண்றான், லேட்டா சிருஷ்டியே பண்ண மாட்டான். முதல்ல எல்லாம் இப்படி இருக்கு, எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு. அதாவது என்ன கேட்டா, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் போக வஸ்துவை விட்டுட்டு அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு, எல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டாமோ, அனுபவத்தை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பி பால் கொடுக்குற மாதிரி இவர்களை எல்லாம் எழுப்புறதுக்காக தான் எம்பெருமான் சிருஷ்டி பண்றான். இயல்பாக எல்லாருமே நன்னா இருக்கணுங்கிற ஒண்ணம் இருக்கு அப்படின்னால தான் நம்ம சரணாகதி பண்ண ஏத்துக்கிறான், இல்லாட்டா அதையே ஏத்துக்கூடாது. என்னடா திடீர் சரணாதி பண்ணிட்ட, இத்தனை நீ என்ன பண்ணிட்ட, எங்க போயிருந்த அப்படின்லாம் கேட்கலாம் இல்லையோ? அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. இது நீ நம்ம நன்னா இருக்கணுங்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கிறான். அதான் ஹிதைஷியாக இருக்கிற அப்படின்னாலே சௌஹார்த சாமிய சமமாக இருக்கக்கூடியவன், பக்ஷபாதம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் போய் ஆசிரியக்கலாம், எப்படியானா விபீஷணன் நானும் போய் ஆசிரியிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம்சிப்ரம் விபீஷண உபஸ்திதம்னு விபீஷணன் வந்திருக்கிறத பார்த்த உடனே இவன் எப்படி ராமனை ஆசிரியிக்கலாம்னே ஒரு கேள்வி வருது வானரங்களுக்கு. பெருமாள் ஏத்து பாராங்கிற கேள்வி இருக்கட்டும், இவன் எப்படி இங்க வரலாம், இவன் வரக்கூடாதே ஏன்னு கேட்டா, ராட்சசனா இருக்கிறவன் எப்படி வரலாம், சத்ரு பட்சத்துல இருக்கிறவன் எப்படி இங்க வரலாம் அப்படின்னா, சர்வலோக சரண்யாய பெருமாள் கிட்ட யார் வேணா வரலாம், நீங்க தான் வரணுங்கிறது கிடையாது. ராட்சசன் கூட வரலாம், மகா பாபிஷ்டன் கூட வரலாம், தன்னுடைய பாபத்தை உணர்ந்து எம்பெருமானை ஆசிரியிக்கலாம். அதனால சர்வலோக சரண்யன் எம்பெருமான் அப்படிங்கிறத விபீஷன் அருளான் உங்க அழகாக எடுத்து சொல்றார், பாணரங்கள்கிட்டயே சொல்றார், நீங்க பெருமாளை சரியா புரிஞ்சுக்கல, ஏதோ நாங்க தான் எம்பெருமானை ஆசிரியிச்சிருக்கோம், நாங்க தான் பெருமாளுக்கு உபகாரம் பண்றோம், ஏன்னா யுத்தத்துல நாங்க வந்து அவரோட பெருமாளோட கூட சகாயம் பண்றதுக்கு வந்திருக்கோம். நீ எதுக்கு இங்க, நீ எதிரி பட்சத்துல நீ எதுக்கு வந்திருக்க, நீ எப்படி வரலாம், நீ வரக்கூடாதுங்கிறா. ஆமா, ராகவனுடைய சுவாவம் தெரியாதபடினால நீங்க இப்படி பேசுறங்கோ. எம்பெருமான் சர்வலோக சரண்யன் அப்படின்னா உங்களுக்கு எப்படியோ அப்படிதான் இவங்களுக்கும் அப்படின்னு விபீஷன் சொல்லிட்டார். இதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சர்வலோக சரண்யன் என்ன தாத்பரியம் கேட்டா, வானரங்களே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முடிசூட்டி கிடைக்கிற மாதிரி நிற்கிறீர்களே, உங்களுக்கு பெருமாள் எவ்வளவு வேண்டியவரோ அதே அளவு எங்களுக்கும் வேண்டியவர், எங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்லை எங்களுக்கும் வேண்டியவர், ராவணனுக்கும் வேண்டியவர். ராவணன் தன் கூறு இழக்கிறான் அத்தனை, ராவணனுக்கு அவன் அவன் கூறு இழக்கிறான் ஏன் கேட்டா, அவனுக்கும் அவனும் வந்து பெருமாள் வந்து சேவிக்கலாமே, அவனுக்கு அது கொடுத்து வைக்கல. அப்பா சொத்து பங்கு போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பா கிட்ட சண்டை போட்டு ஒண்ணு போச்சுன்னா கோட்டீஸ்வரனா இருக்கக்கூடியவர் ஒரு அப்பா எத்தனையோ கோடி கணக்குல வச்சுட்டு இருக்கார், அப்ப தன் சொத்துக்களை 3-4 பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்தார். அப்பா கிட்ட சண்டை போட்டு ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கேயோ தரித்திரனாக வாடி இருந்து நிச்சுக்கோங்க, அதுவும் தலையெழுத்து அவ்வளவுதானே. அந்த மாதிரி ராவணனுக்கு இப்போ ஏன்னா எம்பெருமானை ஆசிரிக்க கூடாதுங்கிறது கிடையாது, யார் வேணா ஆசிரியக்கலாம் அப்படின்னு. ஆனா சமமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் சாமிய காருண்ய, காருண்யம் தான் எல்லாருக்கும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். கருணா தயா கிருபா என்பது இன்னொருத்தர் துக்கப்படுவதை பார்த்தால் உடனே அதை ஒழிக்க வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு இச்சா.
துக்கப்படுறானே இவன் துக்கத்தை போக்கடி, துக்கப்பட்டா பண்ணட்டுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இவன் துக்கத்தை போக்க வேணுங்கிற ஒரு இச்சை இருக்குமானால் அதுக்கு காருண்யம் அப்படின்னு பெயர். இது சகஜமா இருந்தா சகஜ காருண்யம் அப்படின்னு பெயர். அதாவது தான் ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் பரதுக்கத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அதை ஒழிக்க வேணும் என்று விரும்புபவன் அப்படின்னு அர்த்தம். காருண்ய மாதுரிய, மாதுரியன்னா இனிமையானவன் அப்படின்னு அர்த்தம். எப்ப இனிமையானவன்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் பரமபோக்கியமாக இருக்கான்னு, அது மட்டுமல்ல உபாய தசையிலையும் இனிமையானவன் அப்படிங்கிறத இங்க விவக்சிதம். உபேயத்தில் இனிமையானவன் தான் இந்த இடத்துல பிரகடனத்தை வருது. ஆனால் பொதுவாக மாதுரியம் அப்படின்னு பார்க்கும்போது உபாய தசையிலையும் உபேய தசையிலையும் ரெண்டுலையும் இனிமையானவன் அப்படின்னு. உபாய தசையிலையும் இனிமையானது அது அபூர்வமா தான் இருக்கும். டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மருந்து சாப்பிடச்ச கசக்கா தான் இருக்கு, மண் சாப்பிடனா சாப்பிடச்ச கசப்பா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் பலன் நமக்கு தேவையா இருக்கு. இது அந்த மாதிரி கிடையாது. பஞ்சகவ்யமோ பாதி அப்படிங்கிற வியாக்கியானத்துல பஞ்சகவ்யம் சாப்பிட்டாதான் சுத்தி அப்படின்னா, பஞ்சகவ்யம் சாப்பிட்றது நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ஆனா சுத்தியை தரும். ஆனா எம்பெருமானுடைய நினைவுங்கிறது அப்படி கிடையாது, அது நினைக்கச்சே போக்கியமாக இருக்கும். அப்படி போக்கியமானவன் காம்பீரியம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணச்ச, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணச்ச, அளவில்லாத அனுகிரகம் பண்ணக்கூடியவன், அது அகாதமாக ஆழமான அனுகிரகம் பண்ணக்கூடியவன், சட்டும் ஒரு பலனை கொடுத்து விடுறது கிடையாது, இன்னும் ஆழமாக எந்த அளவு வேணுமோ அந்த அளவு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு. இது மாதிரி மாதுரியம் அப்படின்னு சொல்லச்ச, இனிமையானவன்னா ராவணனுக்கு கூட இனிமையானவன், ராவணன் கூட பிடிச்சு போச்சு கடைசியில், சூப்பனக்கேக்கு பிடிச்சு போச்சு மாத்திரம் இல்லை, ராவணனுக்கும் பிடிச்சு போச்சு, நல்ல சத்து எனக்கு கிடைச்சிருக்காண்டா சபாஷ் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் இனிமையானவன் அப்படின்னு அர்த்தம். காம்பீரியன்னா பக்த அனுகிரகம் பண்ணச்ச, அது ஆழமான ரீதியிலே பக்த அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப காம்பீரியமானவன் அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய ஒரு பெருமையை பூர்த்தியாக யாரும் தெரிந்து கொள்ள முடியாத அளவு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சிலதெல்லாம் பெருமாள் கம்பீரமா நடந்துப்பான். அதாவது எப்படி சொல்லணும்னா, சில பெரிய மனுஷர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டான், அவர்களை சேர்ந்தவர்கள் ஏதாவது தப்பு பண்ணா கூட அவர் தெரிஞ்சா கூட அது தெரிஞ்சு தெரியாத மாதிரி கம்பீரமா அவன் போயிட்டே இருப்பான். ஏன் என்ன கேட்டா அனுகிரகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் தப்பு பண்ணா கூட அந்த தப்பு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பெருமாள் கம்பீரமா போயிட்டு இருக்காரு, அது காம்பீரியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவன் எப்படியும் திரிந்துருவான், திருத்தன்னா திருத்தனம், ஆனா அவனே அப்படியே திரிந்துருவான், ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அவனே திரிந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கச்ச, இவர்கள் தெரியாத மாதிரி மறைச்சி வைக்கிறா இல்லையா, அந்த கோபன சாமர்த்தியம், மறைச்சி வைக்கிற சாமர்த்தியம், அதுக்குதான் காம்பீரியம் அப்படின்னு. ஔதாரிய, நிறைய கொடுக்கக்கூடிய வள்ளல் தனம், பாத்திர லாகவ தேய கௌரவ பிரத்யுபகாரா தியானாதிரேன விதரணசீலத்துவம். எதை கொடுப்பானா மோட்ச வரைக்கும் கொடுப்பான். கொடுக்கும்போது பாத்திரம் அறிஞ்சு கொடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, அது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும். அது மாதிரி எதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அளந்து கொடுக்கணும், எல்லாம் நமக்கு வச்சுட்டு அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். அதனால தானம் பண்றதுன்னா பாத்திரம் அறிஞ்சு தானம் பண்ணணும், அந்த மாதிரி நம்மளுடைய நிலைமையும் அறிஞ்சு தானம் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா எம்பெருமான் என்னன்னு கேட்டா, பாத்திரம் இல்லாமயே நல்ல பாத்திரம் இல்லாட்டா கூட அவளுக்கு தானம் பண்ணிடுறான், ஏன்னா மோட்சத்தை நமக்கு கொடுக்குறான். இதை காட்டிலும் வேற என்ன உதாரணம் வேணும், மோட்சம் வாங்குறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குன்னு பார்த்தா ஒரு யோகியதையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சம்சாரத்துல அனாதியாக இருந்துட்டு ஏகப்பட்ட கர்மங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய நமக்கு மோட்சம் போறதுக்கு யோகியதை கிடையாது. ஆனால் கூட நமக்கும் மோட்சத்தை கொடுக்குறான்னா பாத்திரமே இல்லாத நமக்கு, பாத்திரம்னா யோகியதை, யோகியதை இல்லாத நமக்கு கூட மோட்சத்தை எம்பெருமான் கொடுக்குறான்னா அந்த அளவு ஔதாரியம் அப்படின்னு. இதுதான் எம்பெருமானுடைய உயர்ந்த ஔதாரியத்துக்கு உதாரணம், நமக்கும் மோட்சத்தை கொடுத்துடுறான் அப்படின்னு. நமக்கும் இப்போ கைங்கரியத்தெல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையோ, அதையும் உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு. எனக்கிட்ட ரொம்ப சுத்தமா இருக்கணும், அப்படிப்பட்ட எம்பெருமான கைங்கரியம் வரணும்னா இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் வரணும்னா நன்னா யோசிச்சு பார்க்கணும். எம்பெருமானுடைய திருமேனி அப்ராகிருதமான திருமேனி இருக்கச்சு, அதுக்கு கைங்கரியம் வரணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும், மனசுலையும் சுத்தமா இருக்கணும், சரீரத்திலையும் சுத்தமா இருக்கணும், நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணவனாக இருக்கணும், பக்தி இருக்கணும், மரியாதை இருக்கணும், எல்லாம் இருந்து அப்படிதானே கைங்கரியம் பண்ணணும். இருந்தா கூட ஏதோ ஒண்ணும் கிடுகிடும் போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ. இந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுத்து
அவன் அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கிறான் அப்படிங்கிறது கூட ஔதாரியம் தான். ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம அப்படி இருக்கு. அடுத்தது சாதுரியம்னா சாமர்த்தியம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து சாமர்த்தியம்னா எல்லாத்தையும் சத்துருக்களை கொல்லக்கூடிய சாமர்த்தியம் அப்படின்ட்டு மாத்திரம் இல்லை, ஆசிரியர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய சாமர்த்தியம் அப்படின்னு ஒண்ணு கூட இருக்கு. சில ஆசிரியர்கள்லாம் சில சமயம் என்ன பண்றா, விமுகால இருப்பாளாம், பெருமாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தன்னுடைய சௌசீல்யாதிகளை எல்லாம் இன்னும் நன்னா காமிச்சு என்ன வேண்டான்னு விடுறேன் அப்படின்னு என்ன பெருமாள் கிட்டேயே கோபம் சில பேருக்கு. அந்த பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் கழிந்தா அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு என்னமோ பெருமாள் என்ன மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு தோணித்து, அதனால இந்த பெருமாள் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப கோபம் அப்படின்னு கோபிச்சிருந்தா, அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, நான் இன்னும் தனது சௌசீல்யத்தெல்லாம் காமிச்சு உன்னை எதுக்காக ஒதுக்கி வச்சேன் தெரியுமோ, உன்னை சரிப்படுத்துறதுக்காக தான் ஒதுக்கி வச்சேன், நீ திரும்பி வந்து சேர்ந்துடுவ இங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட மறுபடியும் சேர்த்துப்பானான். ஏன்னா ஆசிரியர்களை பிரிஞ்சு அவனால இருக்க முடியாது, அப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கவால பிரிஞ்சு அவனால இருக்க முடியாது. பின்ன முதல்ல அவர்களை நான் பிரித்தது எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு இந்த பாவத்தை கொடுத்து மறுபடியும் திருப்பி என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்காக அப்படின்னு எம்பெருமான் வந்து அந்த மாதிரியாக ஆழ்வார்கள் கிட்ட எல்லாம் இது ரொம்ப பிரசித்தம். நம்மாழ்வார்லாம் எம்பெருமானை விட்டு விலக இருப்ப, சில சமயம் எம்பெருமான் திருநாமத்தை போய் நான் சொல்லலாமோ அப்படின்னு நினைச்சா விலகிடுவார், எம்பெருமான் திருநாமத்து போய் நான் சொல்லலாமோ அப்படின்னு நினைச்சா உடனே எம்பெருமான் என்ன பண்றான், அவர் முன்னாடி கிருஷ்ணனா வந்து சேவை சாதிச்சு உடனே அவன் கிருஷ்ணன் பார்த்த உடனே கண்ணான்னு சொல்லணும்னு ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி சௌசீல்யத்தை காமிக்கிறது, கண்ணன் என் ஒக்கலையிலானே கண்ணன் என் நெற்றிலானேன்னு ஆழ்வாருடைய சரீரத்துல வந்து எம்பெருமான் கண்ணை வந்து இடுப்புல வந்து உட்காந்துருவானோ அப்படின்னு, இப்ப என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லலாமோ பார்க்கலாமோ சேவிக்கலாமோன்னா இப்ப என்ன பண்ணுவ அப்படிங்கிறான். அந்த மாதிரியாக பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் நாம கொஞ்சம் எம்பெருமான் கிட்ட கூவிச்சுண்டு ஏதாவது பிரணய கோபம் மாதிரி கூவிச்சுட்டு இருந்தா கூட இன்னும் தன்னுடைய சௌசீல்யத்தை காமித்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறது சாத்துரியம். சாத்துரியங்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான அர்த்தம் சாதிக்கிற, சத்துருக்களை கொள்ற சாமர்த்தியம் மாத்திரம் இல்லைங்க, ஆசிரியர்களை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் அப்படின்னு ஒண்ணு. ஸ்தைரியம் அப்படின்னா ரொம்ப ஸ்திரமானவன் அப்படின்னு அர்த்தம். இதிலே ரட்சிப்பதிலே எப்படியானா விபீஷணனை ரட்சிக்கும் போது வானர பட்சத்திலே பல பேர் இது வேண்டாம்னு சொன்னா கூட நான் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கசஞ்சன அப்படின்னு சொல்லி நான் கட்டாயம் ரட்சிப்பேன் ஏதத் விரதம் மம அப்படின்னு சொன்னவன், அதனால எதை விட்டாலும் விடுவேன் நான் என்னுடைய பிரதிஜையை விடமாட்டேன் அப்படின்னு தான் சொல்றான், அதுதான் ஸ்திரமானவன் அப்படிங்க. ஏதோ முடிவெல்லாம் எடுத்துட்டு வாசம் தான், நீங்க சொன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு, உங்களுக்காக மாத்திக்கிறேன் எல்லாம் சொல்லலாமோ இல்லையோ, அதெல்லாம் எதுவுமே ரக்ஷணம்னு வந்தாச்சுன்னா யாருக்காகவும் மாத்திக்கிறதுங்கிறதே கிடையாது பெருமாள் சாதாரண லோகத்துல இருந்து அப்படி சொல்லுவா, ஆனா அது ஸ்திரத்துவம். தைரியம் அப்படின்னு சொன்னா பிரதிஜையை பக்ரமாகாமல் பார்த்துக்கிறது, என்ன ஆனாலும் அபிமத வியோக பிரசங்கேபி அபக்ஞ அபக்ன பிரதிஜத்வம் அப்படின்னு, தனக்கு அதனால பெரிய அளவுல துக்கம் வரும்னு தெரிஞ்சா கூட தன்னுடைய பிரதிஜையை மாறாம வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு, இதுதான் துவாம் வாசீதே சலக்ஷணம் நத்து பிரதிஜாம் சம்சிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தகா அப்படின்னு சீதா பிராட்டி கிட்ட சொல்றார். சீதா பிராட்டியே உண்மையே விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனால் என் பிரதிஜையை விட மாட்டேன் அப்படின்னு, இதுதான் தீரபாவம். சுவாமி தேசியன் சொல்ற ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா அப்படிங்கிறாரு. இப்போ வீரம் அப்படிங்கிறத மாத்தம் போறாது, தீரம் அதாவது வீரியம் போறாது, தைரியம் அப்படிங்கிறது இருக்கணும். தைரியம்னா புத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமான தன்மை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது வந்து எப்படிப்பட்ட அனர்த்தம் வந்தாலுமே ஒரு தன் முடிவிலே மாறாமல் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சௌரிய அப்படின்னா பர சைன்யத்துல இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய சகாயம் இல்லாமல் நிர்பயமாக உள்ள பிரவேசிக்கக்கூடிய சாமர்த்தியம் சத்துருக்கள் இடத்திலே. பராக்கிரம அப்படின்னா அப்படி நிர்பயமாக பிரவேசம் பண்ணிட்டு மாத்திரம் இல்லாமல் அங்க போய் ஜெயிச்சுன்னு வரக்கூடிய சாமர்த்தியம். அபிமன்யு மாதிரி கிடையாது, அபிமன்யுக்கு சௌரியம் இருந்தது பராக்கிரமம் அப்படிங்கிறது கிடையாது, அபிமன்யு அந்த பர சைன்யத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டான், அது பெரிய சௌரியம். அது சூரன் அப்படின்னு அர்த்தம், சூரஸ்ய பாவக சௌரியம், மகாசூரன் இன்னும் உள்ளுக்குள்ள போயிட்டான், ஆனா அங்கவே அவளை ஜெயிக்கிற அளவு பராக்கிரமம் கிடையாது. அந்த பராக்கிரமம் பீமசேனாதிகளுக்கு இருந்தது, அவன் உள்ள போனா எல்லாரையும் ஜெயிச்சிருவான், ஆனா உள்ள போற அளவு கெட்டிகாரத்தனம் அவனுக்கு கிடையாது. அந்த சூரத்தனம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது
வியூகத்தை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போனோம். சைன்யத்துல மகாபாரத யுத்தத்துல எதிரிகளுடைய வியூகம்னு வச்சிருப்பாங்க, அதை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போனோம். அந்த அளவு சூரத்தனம் அப்படிங்கிறது இந்த இளைஞனான அபிமன்யுக்கு இருந்த மாதிரி அவர்களுக்கு எல்லாம் இல்லை. ஆனால் இவனுக்கு அந்த சூரத்துவம் இருந்தே தவிர பராக்கிரமம் அப்படிங்கிறது இல்லை. பீமசேனாதிக்கு பராக்கிரமம் இருந்தே தவிர சூரத்துவங்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கணும். நம்ம இங்க சௌரிய பராக்கிரம எம்பெருமான் கிட்ட அனவதிகாத்தியமா இந்த குணங்கள் இருக்கு. சத்தியகாம சத்தியசங்கல்ப அப்படின்னு சத்தியகாமன சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம்னு வச்சுக்கணும். காமங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல போக்கியம்னு அர்த்தம். அதாவது நித்தியமான போக்கியமான உய விபூதியும் உடையவன், எல்லாவற்றையும் தன்னுடைய போக்கியமாக கொண்டவன், எல்லாவற்றையும் அனுபவித்து இருப்பவன், லீலாரசமாக அனுபவித்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். சத்திய சங்கல்ப அப்படிங்கிறது தெரியும், எந்த சங்கல்பமானாலும் அது சத்தியமா இருக்கும், அது அமோகமாக இருக்கும், அது தடை இல்லாமல் இருக்கும், அதை நடத்த முடியும். அவதாரத்துல கூட சத்திய சங்கல்பனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கிருதித்வ கிருதஜ்ஞராதி அடுத்து எம்பெருமானுக்கு கிருதித்வம்னு அடுத்த குணம். இந்த குணத்துக்கு நிறைய அர்த்தம் தேசியம் சாதிக்கிறார், கிட்டத்தட்ட 6 அர்த்தம் சாதிக்கிறார். ஏன்னா கிருதிங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் வரும். முதல் அர்த்தம் என்னன்னா கிருதி அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒரு பெயர்னு வச்சுக்கோம். கிருதி கிருதஜ்ஞமசி ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருத்தோததிஹி அப்படின்னு ஆனந்தர் சாதிக்கிறார் இல்லையா. அப்போ கிருதி அப்படிங்கிறதுக்கு முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டா கிருதினா நிறைய செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எதை செய்யக்கூடியவன்னா பர உபகாரகத்தை ஓயாமல் செய்யக்கூடியவன். ஏன்னா ஜகத்துக்கு எல்லாருக்கும் எல்லா உபகாரத்தையும் தான் ஓயாமல் செஞ்சுட்டே இருக்கான். அவதாரம் பண்ணணுங்கிறது அது ஜெகத் உபகாரத்தை சிருஷ்டி பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு அவனே வந்து அவதாரங்கள்லாம் வேற பண்ணி ஜெகத்து உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவன் யார் இருக்கான்? எந்த தேவதைகளும் நினைக்கிறது கிடையாது. சிருஷ்டியும் பண்றவன் இவன் தான், அவதாரமும் பண்றவன் இவன் தான். சரி நாம நேர போயாவது உபகாரம் பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் கிருதி அப்படின்னா செய்து முடித்தவன் அப்படின்னு அர்த்தம், கிருதகிருத்தியன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன கேட்டா ஆசிரியர்கள் பரநியாசம் பண்ணானா அந்த பரநியாசத்தை ஏற்றுண்டு அவர்களுக்கு பலனை கொடுத்த அப்பா பலன் கொடுத்தாச்சு அப்படின்னு நிம்மதியாக கிருதகிருத்தியனாக இருக்கக்கூடியவன். ஆசிரியர்களை ரக்ஷணம் பண்ணால்தான் நான் கிருதகிருத்தியன், அப்பதான் நிம்மதி, அது வரைக்கும் நிம்மதி கிடையாது அப்படிங்கிற நிலையிலே இருக்கக்கூடியவன். எப்படி ஆனால் விபீஷனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் மூச்சு விட்டான்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு, அது வரைக்கும் மூச்சை பிடிச்சு நின்றுட்டு இருக்க. ஏன்னா இவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணுமே பண்ணணுமேனு யுத்தம் எல்லாம் நடத்தி முடிச்சு விபீஷனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆயுத்தனா அப்பா காரியமாச்சு அப்படின்னு நினைக்கிறாராம். இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் கிருதி அப்படின்னா எல்லாம் செய்து முடித்தவன், இனிமேல் செய்வதற்கு எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது கர்ணன் பகவத்கீதையில நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம், அர்ஜுனா நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு, இனிமே உண்மை எனக்கு இனிமே செய்ய வேண்டிய எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன், நான் போய் எதுக்காக ஒரு காரியத்தை செஞ்சுதான் புண்ணியத்தை சம்பாதிக்கணுமா இல்ல ஏதாவது உபாயம் பண்ணணுமா? ஒண்ணும் இல்லை, ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுல. அதனால இந்த இடத்துல கிருதி அப்படின்னா எல்லாம் செய்து முடித்தவன் அர்த்தம், அதாவது செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லாதவன், பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நாலாவது அர்த்தம், அடுத்த அர்த்தம் கிருதி அப்படின்னா நல்ல அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்ற மாதிரி தர்மஸ்தாபனத்துக்காக எதை வேணுமானாலும் செய்யக்கூடியவன், அதுக்காக அவதாரங்கள் கூட செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அஞ்சாவது அர்த்தம் பரேஷாம் சுஹித பிரவிற்த்தே பூர்வமேவ கர்த்தும் உபக்ராந்த பரஹிதத்துவம். இப்ப இடத்துல கிருதினா செய்பவன் அர்த்தம், அதாவது இன்னொருத்தர் செய்வதை எதிர்பார்த்து செய்பவன் இல்ல, அவ செய்யறதுக்கு முன்னாடியே இவன் செய்ய ஆரம்பிச்சுட்டவன் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு ஹிதத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டவன் அப்படின்னு அர்த்தம். உதாரணமா நம்ம பரநியாசமே எடுத்தணும்னா நாம பரநியாசம் பண்ணபடினால பெருமாள் வந்து நமக்கு வந்து தய பண்றான் அப்படின்னு அர்த்தம் இல்ல, உண்மையில நம்மளை பரநியாசம் பண்ண வைக்கிறதுக்கே அவன் நிறைய பண்றான், பெரிய உபகாரங்கள்லாம் பண்ணபடினால்தான் ஏதாவது அதாவது அஜ்ஞாத சுகத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பலன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்ல ஜென்மத்தை கொடுத்தோம் அதுலேருந்து ஆரம்ப மூலியம். அதனால இத்தனையும் பண்ண வைக்கிறவன், நம்ம சரணாகதி பண்ணோம்னா சரணாகதி பண்ண அப்புறம் ரட்சிக்கிறவன் இல்லை, சரணாகதியே பண்ண வைக்கிறவனே அவன் தான். அதனால நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உண்மையில ஆரம்பித்தவன் எம்பெருமான் தான். அதனால உபகாரம் பண்ண ஆரம்பித்துவிட்டு முதல்லயே உபகாரம் பண்ண ஆரம்பித்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்னு அர்த்தம்
சுவேன கிருதம் சர்வம் பிரதி ஸ்வசைவ சேஷி துவம் அப்படின்னு. அதாவது எந்த காரியம் ஆனாலும் சரி அது எம்பெருமான் தனக்காக பண்றான், இன்னொருத்தர் பண்ற காரியமும் எம்பெருமானுக்கு தான், தான் பண்ற காரியமும் எம்பெருமான் தனக்காக தன்னுடைய லீலாரசத்துக்காக பண்றான், தன்னுடைய போகரசத்துக்காக பண்றான் அப்படின்னு இருக்கக்கூடிய இப்படி ஆறு அர்த்தங்கள் சாதிக்கிறார். அது என்ன கேட்டானா, பக்தர்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட கடைசியில போ பரணாசம் பண்ணி மோட்சத்துக்கு கூட்டினா கூட, மோட்சத்துக்கு போய் அங்க பக்தர்கள் பலனை அனுபவித்தா கூட அதை பார்த்து தான் சந்தோஷப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தனக்காகத்தான் அவர்கள் வந்திருக்கான்னு நினைக்கிறான். இப்படி பல அர்த்தம் சொல்லலாம். இங்க பல கல்யாண குணங்களுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி. கிருதஜ்யா அப்படின்னா நமக்கு தெரியும், செய்ததை மறக்காதவன் அப்படின்னு அர்த்தம். இது சாதாரணமா கிடையாது, சுவாமி தேசியம் சொல்ல ஒரு தடவை அஞ்சலி பண்ணவன் இருக்கான் இல்லையோ, சக்கரதஞ்சலி, அவனுக்கு அவனை சரணாகதி பண்ண வச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு அவனை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்காளோ எல்லாரையும் நல்ல கதியை கொடுத்து இப்படி பண்றவன், அந்த அஞ்சலியை என்னைக்குமே மறக்க மாட்டாதவன் அப்படின்னு அர்த்தம். கடைசியில போய் அவனை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல கதியை கொடுத்து இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல அவன் பண்ண அஞ்சலி தான், அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு. எப்படி ஆனால் திரௌபதி கோவிந்தான்னு கத்தினதை நான் மறக்கவே முடியாதுன்னு கிருஷ்ண அவதாரத்துல கடைசி வரைக்கும் எம்பெருமான் மறக்காத விஷயம் அதுதான் திரௌபதியினுடைய ஆக்கிரந்தனம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக கிருதஜ்ஞனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்படியாக இதுக்கே இன்னும் வந்து பல அர்த்தங்கள்லாம் சாதிக்கிறார். அவசரே சம்சித அபேட்சித கரணாய சுகிருத பிரத்யாக்கியான அனுதரிசித்தம் வா, பிரத்யாக்கியான அனுதரிசித்தம் வா. சமய விசேஷத்திலே அவர்கள் என்ன கேட்கிறாளோ, யார் யார் ஆசிரியர்கள்லாம் என்னென்ன கேட்கிறாளோ அதையெல்லாம் அவர்களுக்கு செய்ய வேணும் அப்படின்னு இருக்கிற அப்படின்னாலே கிருதஜ்ஞனாக தான் என்ன செய்தேனோ அதை அவர்களுக்கு காண்பிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் தெரியுது, இன்னும் என்ன அர்த்தம் உள்ள பார்க்கணும். அப்படின்னு சொல்ல சிரசா யாச்சிய வச்சனம்ன கிருதம் மயா அப்படின்னு. ஓ இப்படி அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா, நான் என்ன செஞ்சுட்டேன் இப்போ, நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு நிறைய செய்வேன், நான் என்ன செஞ்சுட்டு ஒன்றும் செய்யலையே, அந்த அளவு கிருதஜ்ஞதா. இப்படியான அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு. அனந்தன் அதாவது அசங்கிய ஏன் அப்படின்னு சொல்ற, எல்லை இல்லாத கல்யாண குணங்கள். எப்படி ஆனால் சமுத்திரத்தை எத்தனை நீர்த்து விலை இருக்குன்னு எல்லாம் முடியாதோ, எப்படி ஆனால் மண்ணுல எத்தனை, அதாவது பூமியில எத்தனை மண் பொடி இருக்கு, மண் தூள் இருக்கு அப்படின்னு யாராலையும் என்ன முடியாதோ, இந்த உதாரணங்கள்லாம் வேதம் தான் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக அசங்கிய கல்யாண குண கணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சுவாபாவிக அனவதிக்காதிசய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்த்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவம். அசங்கேய குணங்கள், அப்புறம் கல்யாண குணங்கள், எல்லாம் மங்களமான குணங்கள். ஏன்னு கேட்டால் அதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தாலே கூட நமக்கு ஆனந்தமாக இருக்கும், நம்மளுடைய பாபத்தை போக்குறிக்கும், நமக்கு நல்ல உயர்ந்த இடத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு. இந்த கல்யாண குண கனவுக மகாரணவானா, எப்படி ஆனால் சமுத்திரத்தில் ஜல பிரவாகம் இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமான்கிற சமுத்திரத்தில் இத்தனை குணங்களும் அப்படி பிரவகிச்சுண்டே இருக்கும்படியாக, நித்தியமாக இருக்கும்படியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மகார்ணவமாக இருக்கக்கூடியவன். அதனால இங்க என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு சமுத்திரத்துல எப்படி ரத்னங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அது எண்ண முடியாமல் இருக்கா மாதிரி இதுவும் எண்ண முடியாமல் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற. அதுக்கப்புறம் பரபிரம்ம பூதம் அப்படின்னு ஆரம்பிச்சு சில விஷயங்கள்ல நம்ம அப்புறம் பார்க்கணும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.